everyone. I am happy to introduce Aarti of grade 11. She is very jovial and she mingles with everyone easily. She adapts herself to all situations. She is self-motivated and self-confident girl. She is excellent in playing sports. Especially, she is an active player in throwball, basketball and kabaddi. She is also very good in academics and she is very much interested in science. விருட்சம் தொலைக்காட்சியின் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் கூறி இன்றைய நமது காலச்சுவடுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர்த்தி. 11ஆம் வகுப்பு விருட்சம் பன்னாட்டு பப்ளிக் பள்ளி. தங்களின் அயராத உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வரலாற்று பக்கங்களில் தங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து சாதனை நாயகர்களின் சாதனை நிகழ்வுகளை பற்றி அறியலாம் வாருங்கள். 1959 முதலாவது வெற்றிகரமான ஒளி நகலி ஜெராக்ஸ். 1914 நியூயார்க்கில் ஊர்ஷுலா பர்ன்ஸ் என்பவர் ஜெராக்ஸ் நிறுவனத்தின் தலைவராகவும் முதன்மை செயல் அதிகாரியாகவும் உள்ளார். 1956 ஆஸ்திரேலியாவின் முதலாவது தொலைக்காட்சி சேவை TCN ஆரம்பமானது. 1987 ஓசான் படலத்தை பாதுகாக்கும் பிரகடனம் மொன்றியால் நகரில் அறிவிக்கப்பட்டது. இத்தினத்தில் தோன்றி சாதனை நாயகர்களுக்கு வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் பற்றி உங்களுக்காக. 1859 யுவான் ஷிகாய் சீனா குடியரசின் அரசு தலைவர். 1884 சிவகங்கை ராமச்சந்திரன் வழக்கறிஞர், திராவிட சுயமரியாதை இயக்க செயற்பட்டாளர். இன்றைய தினத்தில் மறைந்தாலும் தங்களின் கடினமான உழைப்பால் சமுதாயத்திற்காக பல சாதனைகளை புரிந்து வரலாற்றில் இடம் பிடித்தவர்களை பற்றி நன்றியுடன் நினைவு கூறுவோம். 1736 டேனியல் பாரன்கைட் போலாந்து தச்சு இயற்பியலாளர் வெப்பமானியை கண்டுபிடித்தார். 2009 தென்காசி கோ சுவாமிநாதன் தமிழக பேச்சாளர், எழுத்தாளர். 2017 அர்ஜுன் சிங் இந்திய வான்படை தளபதி. இன்றைய தினத்தின் சிறப்பாக வரலாற்று பதிவில் இருந்து பன்னாட்டு ஓசோன் படல பாதுகாப்பு நாள், இன்றைய அயராத உழைப்பு நாளைய சாதனை, அவ்வகையில் வரலாற்றில் இடம் பிடித்த அன்றாட நிகழ்வுகளை பற்றி அறிந்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது காலச்சுவடுகள் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.